ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற திருவள்ளுவனாரின் திருக்குறளை உணர்ந்து அழியா செல்வமாம் கல்விச் செல்வத்தின் மீது காதல் கொண்டிலங்கும் உங்களுக்கு காலை வணக்கங்கள். இன்று சூலை மாதம் 29ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். மேட ராசி தோழர்களே, இன்றைய தினம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. ஆனாலும் பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் வந்து நீங்கும். நெருங்கிய உறவினர்களெல்லாம் தேடி வந்து பேசுவார்கள். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் விலகும். இன்றைய தினத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்பத்திலே உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்வீர்கள். புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து பிரசாதங்கள் வந்து சேரும். வியாபாரத்திலே உங்களுக்கு கணிசமாக லாபம் உண்டு. பழைய பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமையும். இடபராசி தோழர்களே, வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இன்றைய தினம் அதிகமாகி கொண்டே போகும். இன்றைய தினத்திலே தாயாரின் ஆரோக்கியத்திலே அக்கறை காட்டுவது நல்லது. இன்றைய தினம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் மறைமுக விவாதங்களெல்லாம் குடும்பத்திலே வந்து போகும். எனவே ஈகோ பிரச்சனையை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய விஷயத்திலே தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்திலே விளம்பர யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி தங்கும். உயரதிகாரியுடன் இருந்து வந்த மோதலும் நீங்கும். இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி தோழர்களே, சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைய தினம் சந்திரன் செல்வதனால் மகிழ்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் உடனடியாக நிறைவேறும். தன்னிச்சையாக தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். பணவரவு திருப்தி தரும். சிலருக்கு லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும். வெளிவட்டார தொடர்புகளும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். வியாபாரத்திலும் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகளெல்லாம் விலகும். இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி தோழர்களே, இன்றைய தினம் இதமாகவும் இங்கிதமாகவும் பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த காரிய தடைகள், மன உளைச்சல்கள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் முன்னேறுவீர்கள். இன்றைய தினத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. பணவரவும் உண்டு. சொன்ன சொல்லை நிறைவேற்றுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும். வியாபாரத்திலும் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டாகும். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாகவும் வெற்றி கனியை சுவைக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி தோழர்களே, இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் நுழைந்திருப்பதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கிய குறைவும் ஏமாற்றங்களும் சிறு சிறு அவமான குறைவுகளும் ஏற்படும். எனவே மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே போல வியாபாரத்திலும் அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாம். உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவதுதான் மிகவும் நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் நின்று கொண்டிருப்பதனால் சோர்வு, களைப்பு மற்றும் சின்ன சின்ன தோல்விகள் வந்து மீளும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி தோழர்களே, செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பணவரவு குறையாது. இன்றைய தினத்திலே விஐபிகள் அறிமுகமாகுவார்கள். எதிர்ப்புகளெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். உயர் ரக ஆடை ஆபரணங்களும் வாங்குவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்கம் வரவும் மறுபக்கம் செலவும் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்திலே நவீன யுக்திகளை கையாண்டு முன்னேறுவீர்கள். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இன்றைய நாள் அவ்வப்போது அலைச்சலை தந்தாலும் மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமையும்.
துலாம் ராசி தோழர்களே, லாப வீட்டிலே சந்திரன் நின்று கொண்டிருப்பதுடன் சுக்கிரனின் ஆதிக்கமும் சாதகமாக இருப்பதனால் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. என்றாலும் ஆரோக்கியமான விவாதங்கள் வரத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போவது நல்லது. பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். அவர்களின் போக்கிலே நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும். புது தொழில் தொடங்குவது லாபகரமாக இருக்கும். மூத்த சகோதரங்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்திலேயும் கணிசமாக லாபம் உயரும். உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி தோழர்களே, வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே பணவரவும் உண்டு. பல வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். சவாலான காரியங்களை கூட எளிதாக முடிப்பீர்கள். வியாபாரத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் நாளாகவும், சவாலாக நினைத்த காரியங்கள் எளிதாக முடிவடையும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி தோழர்களே, கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். இன்றைய தினம் முகமலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உடல் உபாதைகள் எல்லாம் விலகும். அழகு ஆரோக்கியம் எல்லாம் கூடும். பணவரவும் திருப்தி தரும். எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததையும் வாங்கி தருவீர்கள். மாலையிலே மகிழ்ச்சி பொங்கும். வியாபாரத்திலும் கணிசமாக லாபம் கூடும். உத்தியோக வகையிலேயும் நெருக்கடிகள் நீங்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி தோழர்களே, சந்திராட்டமம் இருக்கிறது. கவனமாக இருங்கள். அவசர முடிவுகள் எல்லாம் வேண்டாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. வீண் சந்தேகத்தை தவிர்க்க பாருங்கள். சாலைகளை கடக்கும் போதும் வாகனத்தை இயக்கும் போதும் அலைபேசியில் பேசி கொண்டிருக்காதீர்கள். இன்றைய தினத்திலே பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்திலும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாமல் திணறுவீர்கள். உத்தியோகத்திலேயும் மூத்த அதிகாரிகள் உங்களை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இன்றைய நாள் சந்திராட்டமம் இருப்பதனால் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி தோழர்களே, கொஞ்சம் நிதானமாகவே பேசுங்கள், பழகுங்கள். எல்லா விஷயத்தையும் எல்லோரிடமும் சொல்லிடக்கூடாது. குடும்ப அந்தரங்க விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே இருப்பதுதான் நல்லது. இன்றைய தினத்திலே வெளிவட்டார தொடர்புகளும் அவ்வப்போது உங்களுக்கு நல்ல விதத்திலே அமையும். ஆனாலும் வெளிவட்டாரத்திலே கொஞ்சம் நிதானமாகவே பேசுங்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதங்கள் வரும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அதே போல விஐபிகள் அறிமுகமாகுவார்கள். வியாபாரத்திலே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி மாறுவார். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இன்றைய நாள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாலையிலே மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசி தோழர்களே, அற்புதமான இடத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதுடன் குருவின் ஆதிக்கமும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இன்றைய தினம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எதிர்ப்புகளெல்லாம் அடங்கும். தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்கம் நீங்கும். வியாபாரம் தழைக்கும். பற்று வரவு உயரும். புது யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்திலும் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீர்கள். இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமையும்.